வணக்கம் மக்களே. 100 நாள் வேலையில் இனிமேல் யாரும் தப்பிக்க முடியாது. தமிழக அரசு எடுத்த அதிரடி முடிவு. அப்படி என்னடா அதிரடியான முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா எப்பயும் சொல்கிறதா இந்த வீடியோ முழுமைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண வந்தால் ஃபாலோ பண்ணிக்கங்க. எப்போவே நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 100 நாள் வேலை தொடர்பாக ஒரு நாளைக்கு வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி 2வது வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா தமிழக அரசு ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்கிறாங்க. இதன் காரணமாக யார் யாருக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் வந்து மக்களுக்கு நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கலாம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2005-2006 வாக்கில் தொடங்கப்படுது. இது ஒரு நாளைக்கு சம்பளமாக பார்த்தீங்க அப்படின்னா 294 ரூபா இப்போ நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. ஆனால் அந்த 294 ரூபா நம்ம கை கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அது கிடைக்கிறது கிடையாது. இது நம்ம எங்கே போகுது எப்படி போகுது அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 100 நாள் வேலையில் தான் அதிகப்படியான முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு நம்ம தமிழக அரசுக்கு நிறைய புகார்களும் போயிட்டே இருந்துச்சு. அதே போல் ஊழல் பிரிவுகளும் நிறைய பேர் இந்த 100 நாள் வேலையில் ஆட்டை போட ஆரம்பிச்சு. இதை தடுக்கணுமே, அதாவது 100 நாள் வேலை மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சட்டம் 27 படி புதுசாக ஒரு அரசாணை ஒன்று போட்டிருக்காங்க. இதில் என்னடா அரசாணை அப்படின்னு பார்த்தா 37 மாவட்டங்களுக்கு 37 குறைதீர்ப்பாளர்களை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 37 குறைதீர்ப்பாளர்களுடைய ஃபோன் நம்பர், அவங்க பேரு, அனைத்து உரமே பின்னாடி ஸ்கிரீன்ஷாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு நண்பா. பின்னாடி அப்படியே பார்த்துக்குங்க. நீங்கள் எந்த மாவட்டம், உங்களுக்கு எந்த மாவட்டத்துடைய குறைதீர்ப்பாளர் நியமிச்சிருக்கிறாங்க, அவருடைய மொபைல் நம்பர் என்ன அப்படின்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த அரசாணை என்ன முக்கியமாக சொல்லுது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அதாவது வந்து வேலைக்கேற்ற ஊதியம் வழங்கணும் முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், ஊதியத்தை தாமதமா வழங்கினாங்க அப்படின்னா அதற்கேற்ற இழப்பீடு கொடுக்கணும். இப்படிங்கிற மாதிரி பல திட்டங்கள், அதே போல வந்து முறைகேடுகளை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 37 நபர்கள் நியமிச்சிருக்காங்க தமிழக அரசின் சார்பாக. இந்த 37 மொபைல் நம்பரும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்து அந்த மாவட்டத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதாவது 100 நாள் வேலையில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்க ஒரு புகாரா பதிவு பண்ணலாம். அப்படி புகார் பதிவு பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க புகார் பதிவு பண்ண நாளிலிருந்து 15 நாளுக்குள்ள கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி இல்லை, மிகவும் சிக்கலான புகார் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதிகபட்சமாக 60 நாளைக்குள்ள உங்களுக்கு தீர்வு காணப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழக அரசின் சார்பாக ஒரு அதிரடியான உத்தரவுகள் போடப்பட்டிருக்கா. இந்த 37 குறைதீர்ப்பாளருடைய நம்பரையும் நம்ம வாய்ஸ் ஓவர்ல வாய்ஸ்ல சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா. அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் கண்டிப்பா சொல்லிடலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.